ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு வந்து எப்படி இந்த புறாவளர்ப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதே மாதிரி நான் வந்து எப்படி ராவல்லிருந்து பறவைக்கு போனேன், அதே மாதிரி என்னோடய கூடு செட்டப் வந்து எப்படி ஒரு ஒரு வருஷம் வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்ட போகிறேன். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 300 தந்துட்டு டே மகனே போயிட்டு ஃபிஞ்சஸ்க்கு ஜோடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 தந்தாங்க. நான் கடையில் போயிட்டு ஃபிஞ்சஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே போய் பார்த்தா ஃபிஞ்சஸ் எதுவுமே சரியில்லை, பார்க்க எல்லாம் மொக்கையாயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்தேன், சரி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்த உடனே அங்கே வந்து ஒரு கேஜில் வந்து ஒரு 2 புறா வெயிட்டாட்டு அப்படி கூவி கூவி அப்படி சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்த உடனே சரி அப்போ ஒரு சேஞ்சுக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கேருந்து வாங்கிட்டு போயாச்சு. வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போனேன். கொண்டு போன உடனே கேட்டாங்க, டேய் இதே எதுக்கடா வாங்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தானே, புறானா எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இந்த 2 புறா மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, நான் இனி வந்து புறா வேறு எதுவும் வாங்க மாட்டேன், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஞ்சர்ஸ் கிட் கூட்டுக்குள்ளே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்குள்ளே போடாத, நீ வேறு எங்கேயாவது கூடுதான் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு கூடு ஒன்று ரெடி பண்ணேன். ரொம்ப பேசிக்கான கூடு தான், என்ன வந்து செங்கல், அதுக்கு மேலே வந்து ஃப்ளைவுட்டு, வேற சுற்றி வலை. இது கெட்டுறதுக்கு வந்து என்னோட ஒரு 4 தம்பிங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் டெய்லி வருவாங்க, வந்து புறாக்களை பார்ப்பாங்க, வந்து இற போடுவாங்க, அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து என்ன, பூனை வந்து கூட்டுக்குள்ளே போயிட்டு புறாக்கள் கொஞ்சம் நேரத்தை கடிச்சு போட்ட உடனே சரி கண்டிப்பாக நம்ம வந்து அப்கிரேட் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிஞ்சஸ் இருந்த கூட்டில் இருந்துட்டு 2 ஃபிஞ்சஸை பேக்கப் பண்ணி அனுப்பியாச்சு. சரி உனக்கு இங்கே வேலை இல்லைடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு புறாக்கள் எல்லாத்தையும் உள்ளே போட ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் என்ன வந்து ஃபுல்லாக வலை போட்டு எங்களுக்கு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அரை மாதிரி செட் பண்ணி வச்சோம். அதாவது வேஸ்ட் பாக்ஸு, ஹோம் தியேட்டரு, கள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அந்த மாதிரி ஒரு அரை மாதிரி செட் பண்ணி வச்சு நாங்கள் இந்த மாதிரி புறா வளர்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து என்ன கம்பெனி போட்டு தான் வளர்த்தோம். என்ன வந்து 3 தம்பிங்க, அதே மாதிரி நான், என்ன அவனுக்கு காசு கிடச்சா அவங்க வாங்கி போடுவாங்க, அதே மாதிரி எனக்கு காசு கிடச்சா நான் வாங்கி போடுவேன். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதம் 2 மாதத்தில் கூடு நிறச்சி புறா வாங்கி போட்டாச்சு. எதுக்கு வாங்கி போட்டோம்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கே தெரியாது. என்ன சும்மா என்ன சொல்ல, ஒரு டைம் பாஸ் காண்டி கையில் கிடைக்கணுமா ஃபுல்லாக வாங்கி 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 போட்டு உள்ள ஃபுல்லாக அடைச்சாச்சு. ஒரு நாள் என் தம்பி ஒருத்தன் வந்து ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தான். அப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் பறவைங்கிறதே கேள்விப்படுறேன், அண்ணா இது ஓவர் ஹைட்டு பறக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து பறத்தினோடனே பறவை மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆனவுடனே ஓகே அப்போ இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறவை. அப்போ வந்து என்ன, கடையில் 300 அந்த மாதிரி கொடுத்து வாங்கி போட்டுகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ராவல் எல்லாத்தையும் ஒதுக்கி 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 அப்படி பறவை மட்டும் வாங்கி போட ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாமே வந்து பறவை வேறு வந்து ஒரு வெள்ளிக்கண் கிடந்தது, அது டைவு. ஆனால் வந்து அந்த நான் வளர்க்க நேரம் வந்து அது டைவாக என்னன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியாது, வள்ளி கண்ணு அவ்வளோதான். அது பறக்கும், பறக்க நேரம் சும்மா அப்படி டைவ் அடிக்க மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்கும். அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது, சும்மா அப்படி வாங்கி போட்டு அப்படி வச்சுட்டு இருந்தோம். கடைசியில் கூடு வந்து ரொம்ப துருப்பிடிக்க ஆரம்பிச்சிது. அதெல்லாம் திரும்ப புறாக்கள் எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து ரொம்ப கூடு துருப்பிடிச்சு வந்து ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புறா ஒதுக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் புறாவை வந்து கொடுத்தேன். கொடுத்த பிறகும் அதுக்கப்புறம் புறாவோட ஆசை விடலை. அதுக்கப்புறம் ஒரு 3 கழித்து திரும்ப வந்து ஒரு சின்ன கேஜ் மாதிரி நானே செட் பண்ணேன். இது வந்து என்ன, நம்ம மொதல் கூட்டில் வந்து மேலே அந்த ஃப்ளைவுட் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஃபுல்லாக உடச்சி இந்த மாதிரி ஒரு கூடு மாதிரி செட் பண்ணி எங்கள் தாத்தா, ஒரு தாத்தா இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஒரு ராவல் ஒன்று வாங்குகிறேன், ஒரு சுருமா கலரில் ஒரு ராவல் ஒன்று வாங்குகிறேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு புறா போட்டால் செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் பறவை, ஒரு வெள்ளிக்கண்ணு, வேறு ஒரு ரோமர் ஒன்று வாங்கி போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி திரும்ப நம்ம பறவை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தோடனே எங்கடா போய் நல்ல பறவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி போனோன்னா ஒரு ஆள் வீட்டில் வந்து நிறைய புறாக்கள் கும்பலாக சுற்றிட்டு இருந்தது. அதனால சரி அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆனால் எனக்கு பறவை வேணும்னே அப்படின்னு சொன்னோடனே அவர் இந்த நாற்ற பறவையை தந்துட்டார். என்ன தம்பி இது என்கிட்ட 13 பறக்கும், 14 பறக்கும், இதோட தாய் என்கிட்ட பந்தயம் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டு இதை விற்றுட்டார். இது நம்ம என்னதான் அடிச்சு விரட்டினாலும் ஒரு 2 கூட அடிக்காது, நல்லா சாப்பிடுவோம்னா நீங்க 2 கிலோ அரிசி கொடுத்தாலும் வச்சு சாப்பிட்டுட்டு வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவோம், அந்த மாதிரி உள்ளது. இது பார்க்க பறவை மாதிரி இருக்கும், ஆனால் அது பறவையே கிடையாது. நான் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபுல்லா கலைச்சு பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் பார்ப்பேன், பறக்கவே பறக்காது. அது கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்டோன்னு அவர் சொன்னா, தம்பி உங்களுக்கு பறத்த தெரியல தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை பிளேம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி கொஞ்சம் நிறைய காசுகள் கொஞ்சம் இழந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன்,
மாப்பிள்ள ஒரு நல்ல பறவை வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அண்ணன் கிட்ட கூப்பிட்டு போறான். அவங்க அண்ணன் கிட்ட வந்து அவங்க வந்து பந்தயத்தில் பறத்தி 17 மணி நேரத்துக்கிட்ட அவங்க டைம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிங்கக்குட்டிகள்லாம் வந்து என்ட்ராகுது. முத முதல் நான் காஸ்ட்லியாக வாங்கின புறா வந்து இந்த புறா ஒன்று, ஒரு கருங்கண்ணு. வேற இப்போ அடுத்த ஃபோட்டோவில் வரும் பாருங்கள், ஒரு மஞ்சள் கண் ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு ஃபீமேலும் வந்து சேர்த்து நான் 1500 1700 சம்திங் கிட்ட வாங்கியிருந்தேன். கரெக்டாக ரேட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த புறாக்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பழைய கூட்டு இருந்த அதே இடத்துல வந்து ஒரு ஒரு நம்மளோட கை காசுகள்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு செட்டப்பில் ஒரு கூடு கட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஷீட்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டைமில் ரொம்ப காசு கிடையாது. அதனால் அவன் சொல்கிற மாப்பிள்ள எங்கள் வீட்டில் ஷீட் இருக்குது அது தாரேன், அதை வச்சு நம்ம ஒரு கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடு கட்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பறவை வாங்கி போட்டோம். பரவாயில்ல, நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருப்போம். என்ன வந்து கையில் காசு வேற கொஞ்சம் வண்டியில் பெட்ரோலும் இருந்தாச்சுன்னா போதும், நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம். என்ன ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அப்படி சுற்றுவோம். கடைசியில் நாங்கள் போன இடம் வந்து ஆண்டிவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பரவப்புறா வந்து நல்லா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோடனே அதனால் நாங்கள் இங்கே கிளம்பி போயாச்சு. கையில் ஒரு 600 ரூபாயும் கொண்டுட்டு கிளம்பி போயாச்சு. சரி ஒரு ஒரு பட்டா கிடச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயாச்சு. அங்கே போனோடனே ஜோடி வந்து 5000 ரூபா 10000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொன்னோம், அண்ணன் கையில் வெறும் 600 ரூபா தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டா தாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இன்னொரு அண்ணன்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பேர் ராம். அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவங்ககிட்ட இருந்தால் வந்து நாங்கள் வந்து காட்டுவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாவை எடுத்துகிட்டு வரோம். அது பயங்கரமாக பறக்கும், அது கூட போட்டி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்து பறத்த ஆரம்பித்தேன். பறத்த ஆரம்பித்தும் அது பறக்காத புறாக்கள் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி கடைசியில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல புறாக்களை செட் பண்ணி வச்சேன். இதுதான் என்னோடய டென்ட்டு. ஏன்னா வந்து புறாவை பறத்த நேரம் வந்து மேலே ஒரு டென்ட் போட்டு மேலே அப்படியே வெயிட் பண்ணியிருப்பேன். எந்த புறாக்கள் பறக்குது பறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வெயிட் பண்ணியிருப்பேன். நான் ஃபுட்டு சாப்பாடு எனக்கு கூட சாப்பாடு எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஃபுல்லாக புறாக்களை ட்ரெயின் பண்ணி நல்ல புறாக்களை மட்டும் செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் எல்லாத்தையுமே வந்து வெயிட்டாக செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புறாக்களை ஒதுக்கின புறா கடைசியில் என்கிட்ட இருந்த புறாக்கள்னால் மொத்தம் ஒரு 15 புறாவில் செலக்ட் பண்ணி இருந்தது. கடைசியில் ஒரு 8 புறா மட்டும்தான் செலக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புறாக்கள்லாம் வந்து உள்ளே ப்ரீட் போட்டு க்ராஸ் பண்ணி எல்லாத்துலேயும் பக்காவட்டு பட்டாக்கள்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து என்ன வந்து ப்ரீடாகி குஞ்சுகள் வந்து நிறைய வரனார வந்து இந்த கூடும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அப்கிரேட் ஆக ஆரம்பித்தேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்க பார்க்குற கூடு தான் வந்து கடைசியாக நான் கெட்டின கூடு. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் இதை எப்படி கெட்டினேன் என்ன பட்ஜெட்டில் கெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. இந்த கூடு கெட்டி அதுக்கப்புறம் அப்படி புறாக்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கி 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 போட்டு அப்படி கொஞ்சம் டைம் ஏற்ற ஆரம்பித்தேன். என்னோடய ஹையஸ்ட் டைமிங்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 12 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பறத்துறதுக்கு நமக்கு டைம் இல்லை. என்ன வந்து மேலேயே பார்த்துட்டுங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் அப்படி கிருகிருகிருகிருன்னு தலை சுற்றும். அதனால் சரி அதுக்கப்புறம் டக்குன்னு இறக்க விட்டு போட்டு கீழே இறக்கிடுவேன். என்கிட்ட பறக்கக்கூடிய புறாக்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 14 மணி நேரமாவது பறக்கும் கண்டிப்பாக. ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக பறக்கும். அது இன்னும் பறத்தாமல் அப்படி எல்லாமே அப்படி கூட்டுக்குள்ளே இருக்குது. இனி அடுத்த சீசனில் எல்லாத்துக்குமே பறத்தணும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஒரு 2 புறா வந்து ஹைட்டில் எழும்பி பறக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியல, கொஞ்சம் கவனித்து பார்த்தா அது வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பறவை புறாக்கள் வந்து கூடு நிறைய நிறச்சி இருந்தது. என்ன நிறச்சுன்னா என்ன சொல்ல, ஒரு 15 ஜோடி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன, சரி அப்போ கொஞ்சம் கர்ணம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க, நாகர்கோவில் ஆண்டோன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, வேறு நம்ம ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க. ரெண்டு அண்ணன்ட்டே இருந்து கர்ணப்புறாக்கள்லாம் வாங்கி போட்டு அதையும் பறத்த ஆரம்பித்தேன். அதையும் கொஞ்சம் டைம் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு யோசனை தோணுன்னா, சரி நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு புறால் நம்ம ஏமாந்துருக்கோம், நம்மளை கழிவு புறாக்கள்லாம் தந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க, இதே மாதிரி நம்ம அடுத்த ஆட்கள் வந்து யாருமே ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் தான் வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி புறாக்களை பற்றி போட ஆரம்பித்தேன். சரி இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பறவை புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்டில் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் வந்து நான் புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.